லிங்கம்பாஸ் நண்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு பிரேம் வந்து நிறைய வேலைகளுக்கு நடுவில் மக்களுக்கு வந்து பயனுள்ள கோவில்கள் சம்மந்தப்பட்டது கேட்டிருக்கிறார். வணக்கம் பிரேம் சார். வணக்கம் சார். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. ஒரு சின்ன க்வெஸ்சன் கேட்குறேன் சார். மக்களுக்கு ஜென்ரலாகவே ரொம்ப இன்றியமையாதது வந்து பணம். ஆமாம். பொருளாதாரம் இல்லைங்களா? கண்டிப்பாக அந்த பொருளாதாரம் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப சரிவாக நோக்கி போயிட்டு இருக்கும். மேம்பட என்ன வழி இருக்குது? மூன்று கோயில்கள் எம்பெருமான் சிவபெருமானே சொல்லியிருக்காரு. சிவபெருமானை நினைத்தாலே பணம் வந்துடும். ஸோ அதில் போய் பாடணும்னா எவ்வளோ கொடுப்பார்? ஸோ அந்த வகையில் அதுக்கு உண்டான சாட்சியை நிச்சயமாக கொடுப்பார். அரியன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து இன்னைக்கு அவங்க முன்னாடி பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்தது கூட சிவபெருமான் தான். ஸோ இறைவன் வந்து எம்பெருமான் சிவபெருமான் தான் நடத்தி வைக்கிறார். அதில் பொருள் எனக்கு வேணும்னு நினைச்சோம்னாக்கா நான் பாடுவேன். அதுக்கு அத்தாச்சி அரியனே. அதற்கு முதல் ஒரு கோவில் சொல்கிறேன், திருவாவூர்துறை. ஆதினமே அங்கே தான் இயங்கிட்டு இருக்கு. சிவபெருமான் கோவிலில் வந்து ஞானசம்பந்தர் பொற்கிளி. இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகலல் தொழுதொழுவேன் கடல் தனியில் அமுதோடு கலந்தனஞ்சை அப்படின்றது அருமையான பாடல். அப்படியே சிவபூஜை பண்ணிட்டு எனக்கு பணம் தேவைப்பட்டால், சாரி பணங்கிறது இல்லை, வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த பாடல் பாடுவேன். ஸோ அதுக்கு வந்து அதற்குண்டான பொருள் கொடுத்துருவார். ஆமாம், வேலை மூலமாக பொருள். ஆமாம், சும்மா கூட நீங்கள் பாடுனீங்கன்னாக்கா கதவை மூடிட்டு இப்போல்லாம் வந்து ஆன்லைன்லேயே உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பணம் வந்து விழுந்துரு. முந்தைய கதவை தட்டி கொண்டு கொடுப்பாங்க. இப்போ எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் டெக்னாலஜி. அப்போ வந்து திருவாவூர்துறை ஆதினம் அங்கே இயங்கிட்டு இருக்கிற இடத்துலயே நீங்கள் கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் சரி, அந்த பதிகமே இடரினும் தளரினும்னு யூடியூப்பில் போடுங்க. யூடியூப்பில் உங்கள் கையில் தான் உலகமே இருக்கே, போட்டு பாருங்கள். இது பாடின ஒரு விளக்கு ஏற்றி வச்சு பணம் வேண்டியிருக்கு. எவ்வளோ வேணுமோ நீங்கள் கேட்டு படிங்க. நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பதற்கு உண்டான அமைப்பு உள்ளது. நீங்கள் மனமுருகி எம்பெருமான் சிவபெருமானை நினச்சி ஒரு விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் பாடினா பாசுவோம், பணம் வரும். இன்னொரு கோவில் காஞ்சிபுரத்தில் வந்து பஞ்சுப்பேட்டை. ஓனேஸ்வரர் ஓன காந்தேஸ்வரர் உயரமாக இருப்பார் எம்பெருமான் சிவபெருமான். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தனை பூஜனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணமில்லை. இது ரெண்டாவது பாடல். ஓ, ரெண்டு பாடல் கேட்டாலே எக்கச்சக்கமாக லட்சமாக பணம் வரும். மூணாவது ரொம்ப அவசியம் தானே சார், பணத்திற்கு உண்டான கோவில். நம்ம பணத்தை நோக்கி நம்ம அதுக்கு உண்டான வேலையும் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக வேலை பார்த்துமே பணம் வராதவங்க இருக்காங்க. அப்புறம் யார்கிட்ட கேட்டும் கொடுக்கல கிடைக்கல அப்படின்னு. ஸோ ரெண்டாவது பாடல் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு. ஸோ இந்த பாடல் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் அரக்கோணம் போகிறது. அரக்கோணம்னா அரக்கோணம் இல்லை, காஞ்சிபுரத்துலேருந்து அரக்கோணம் பஸ் திரும்புகிற இடத்துல பஞ்சுப்பேட்டை. ஓனேஸ்வரர் ஓன காந்தேஸ்வரர் அதிலே எழுதி போட்டிருப்பாங்க இந்த பாடல் நெய்யும் பாலுங்க. அந்த கோவிலுக்கு நீங்கள் போனாலே அந்த இது மிதித்தவுன்னு உங்களுக்கு பணம் வருமா? அதனால் போக முடியாது, மக்களால் போக முடியாது. அங்கே இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு காஞ்சிபுரத்துலேயே போய் நான் கேட்டிருந்தேன், நிறைய பேர் அந்த கோவிலுக்கு போனது. திருவிழிமிழலை மூன்றாவது கோவில், திருவிழிமிழலை கும்பகோணத்தில் இருக்கு, அடியன் போயிருக்கிறேன் அந்த கோவில். ஆமாம், பிரம்மாண்டமான கோவில், மிகப்பெரிய கோவில். குளமே வந்து கிழக்கு பக்கத்தில் ஒரு பெரிய குளமே இருக்குது. வாசி திறவே காசு நல்குவீர் மாசல் மிளலையீர் ஏசல் இலே இறைவராயினர் கரைகோல் காசினை முறைமையிலும். மூன்று பாடல். அடியேன் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். எங்ககிட்ட வந்து ஒருத்தவர் வந்து ரைட் சாய்ஸ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பாலா அப்படின்னு அவர் பேரை சொல்லுவார். ராமேஸ்வரத்தில் அவர் நம்ம கூட போயிருக்கோம் அந்த லாட்ஜ். ஸோ அவருக்கு வந்து ஒரு ரூபாயை வச்சுக்கிட்டு லாட்ஜ் கட்டினார். கடற்கரை ஒட்டி இருக்கு, ஐ மீன் கடல் சார்ந்த பகுதியில் தான். அடியேன் தான் கட்டி கொடுத்துருக்கிறேன். அவர்கிட்ட வந்து ஒரு 30 லட்சம் இருந்தது, ப்ராஜெக்ட் 1 கோடி. ஸோ அப்போ வந்து அவர் வந்து 30 லட்சம் காலி ஆகும்போது என்கிட்ட சொன்னார், இவ்வளோ தான் இருக்குது லோன் போட்டிருக்கிறேன் வரலன்னாரு. அப்போ அடியன் இந்த பாடலெல்லாம் கேளுங்கன்னே. அவர் காலையில் ஆன் பண்ணி நைட்டு தான் முடிப்பார். நடுவில் ஃபோன் வரும்போது அட்டன் பண்ணுவார். மிச்ச நேரம் இந்த பாடல் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மூணு பாடல் ரொட்டீனாக ஓடும், 24 ஹவர்ஸ் ஓடிக்கிட்டே. நைட் தூங்கும்போது ஆஃப் பண்ணுவார், மிச்ச நேரம் ஓடும். முழு பணமும் இறைவன் கொடுத்தார், நம்புவீங்களோ இல்லையோ 100%. அவரே நான் உங்களுக்கு வேணும்னா அறிமுகப்படுத்துகிறேன், ரைட் சாய்ஸ் ஹோட்டல் பாலா. ஸோ பாருங்கள், அவர் இப்போ நாங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டினார். அப்புறம் அவருக்கு லோன் சாங்ஷன் ஆச்சு, அந்த காசை வச்சு முதல் மாடி கட்டினா ரெண்டாவது மாடி, மொத்தம் 45 ரூம் இருக்குது. அருமையாக இருக்கும், முழுக்க முழுக்க வாசப்படி இருக்குது. இது ஏன் சொல்கிறேன்னாக்கா, மக்கள் பல ஆட்கள்கிட்ட போயிட்டு கையேந்திர விட நமக்கு வேலை கிடைக்கணும், பொருள் கிடைக்கணும். பகவான்கிட்ட போய் கையேந்துங்க. எம்பெருமன் சிவன் மிஸ்டர் சிவன் கிட்ட கேட்குற தவிர யார்கிட்டையும் கேட்க வேணாம். ஸோ மீனாட்சி அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பார்வதி மேடம் வந்து என்ன சொல்லுவாங்க, கொடுங்கங்களேங்க அப்படிங்க. எனக்கு கருணையாளன் சிவபெருமன் மாதிரி ஒரு சுந்தரர் பக்கத்தில் இருப்பார். அவர் நண்பர்கள் வந்து ரெண்டே பேர் தான். சிவபெருமானுக்கு ரெண்டு பேர், சுந்தரருங்கிறவர் அன்புக்கு, குபேர்ங்கிறவர் பணத்தை கொடுப்பார். ரெண்டு பேரை வச்சிருப்பார். ரொம்ப மனமுருகி கேட்ட உடனே வந்து சுந்தரருக்கு பார்ப்பார், குபேரன்ட்டு கொடுத்து விடுன்றார். கொள்ளக்குள்ளேயே கொடுத்துருவார். இதெல்லாம் எனக்கு நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி நிறைய அன்பர்களுக்கு இந்த பாடலும் நான் அனுப்பி வச்சிருக்கிறேன். இந்த மூணாவது கோயில் ஒன்று சொன்னீங்களா, திருவிழிமலை.
அந்த கோயில் சம்பந்தப்பட்டதான் படிச்சேன். அது மாப்பிள்ளை சுவாமி கோயில் தான். ஆமா சொல்லுவாங்க. சரி, அதாவது இது வந்து எங்கன்னா அந்த படிகாசு பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காசு வச்சு அந்த இதை வந்து இன்னொரு கிணத்துல போய் எடுத்ததாக சொல்லுவாங்க. ஸோ தராசு வச்சு அந்த இதில் வந்து அந்த கோவிலுக்கு எப்பன்னாக்கா அந்த புது கணக்கு போடுவாங்க மக்கள். அப்போதான் ஞாபகம் வந்து அந்த கோயிலுக்கு போவாங்க. பிழையா பண்ணுறாங்க. பட் அந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வந்தாலும் சரி, அந்த பாடல் படித்தாலும் சரி, என்னடா காசாக சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. வேலை கிடைக்கும், பொருள் கிடைக்கும். எனக்கு வேலையே கிடைக்கலன்னா பிழையா பேசுகிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க, பாடல் படிங்க. வேலை கிடைக்கலன்னா தயவு செய்து நீங்கள் நெகட்டிவாக கமெண்ட்ஸ் நீங்கள் எழுதுறவங்க இதை படிச்சுட்டு 45 நாள் படிச்சுட்டேன் சார், 1 ரூபா கூட கிடைக்கலன்னா போடுங்க. ஏன்னா அதுக்கு அத்தாச்சுனா நான் நிறைய பேர்களுக்கு இந்த பாடல் அனுப்பியிருக்கிறேன், இந்த கோயிலுக்கு போயிருக்கிறாங்க, 100% பொருள் கிடைக்கும். ஓகே பிரேம் சார், ரொம்ப சந்தோஷம். இந்த கோயில்கள் நிறைய பேர்களுக்கு சென்றடையட்டும். கண்டிப்பாக சார்.